எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் பண்றது வந்து விஜய் சார் கிட்ட கத்துட்டு, ஏன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடியும் வந்து முதல்ல பயந்துட்டு இருந்தோம், முதல்ல வந்து இப்போ விஜய் சார் கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார். ஸோ அது அது கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கணும், அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரெய்லரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார் நான், அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க, அது பேன் இண்டியாக்காக இல்லை, எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றும் சார். இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ அந்த சோஷியல் மீடியாங்கிறதுனால அந்த ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் போடுங்க அப்படின்வாங்க. இப்போ தமிழ் யூனிவர்சிட்டினா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்கு யூனிவர்சிட்டினா தெலுங்கு மட்டும் தான். ஸோ அதனால இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிருவாங்க, வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன், அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்கு. அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழில், ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தமிழ் தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம். இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க, ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படி வச்சிட்டீங்களா, தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ. இது அப்படிலாம் கிரேட்ஸ் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். தேங்க்யூ அமி, நான் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி, அதனால வந்து அது கரெக்டாக இடத்துல அமைஞ்சுது படத்துலையும், ஸோ அது அதனால அது யூஸ் பண்ணிட்டோம் சார். சார் இந்த விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்திருந்துச்சு, அதுவும் ஆகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன, ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்க மாதிரி எப்படி இருக்கும். கண்டிப்பா வி வொர்க் ஆன் தட், ஏன்னா வந்து நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 22-23 இயர் ஓல் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாமல் போற போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு, என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவரோட பேசிக்காக ஜாலியன் தான், நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது இருக்கிற ஜாலியன். இப்போ நம்மளே திடீர்னு செய்யப்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது, நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியா என்னடா இப்படி ஆகிட்டே ஆகிட்டேன் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட அந்த டக்குரு நம்மளால வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது வந்து எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சார் நான் எதுனாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்ட் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பெல் அடிச்சுது, இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீஒர்க், ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சார் தான் நீங்கள் படத்தில். ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க, என்ன எப்படி இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கிட்ட மியூசியை ஷேவ் பண்ண வச்சு திட்டினாங்க, இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிடும். புரியுதுங்களா, அப்படி இருக்கும் போது யூ ஹாவ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலியில,
அப்ப ஏன் நீங்க வந்து VFX கோசம் யூ வென்ட் டு யுகே சாரி US இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல சார் மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தே ஆர் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்க முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டா பண்ணும் ஏன்னா யாராலையும் அது தப்பா யாருமே சொல்லக்கூடாது அதை பத்தி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தோம் ஸோ அப்போ யாரு பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்கள் பண்றதுன்றது 3D வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கரெக்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன் யா ஸோ அதனால தான் வந்து வி டிசைர் டு கோ பிகாஸ் வி டென்ட் வாண்ட் காம்ப்ரமைஸ் ஆன் எனி திங் தேங்க்யூ சார் 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 விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்து உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங்களுக்கு பார்த்துக்கப்ப விஜய் சார் ரியாக்ஷன் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா அவர் ஃபர்ஸ்ட் பார்த்து அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும் நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு நாங்கள் போட்டு ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவருக்கு ஃபர்ஸ்டே எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்ப பாத்துட்டேன்னு என்ன சொன்னாருன்னு சொல்றேன் நான் சார் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு நிமிஷம் கேளுங்க வெங்கட் சார் படம் கமர்ஷியலாக நல்லா வந்திருக்குன்னு நீங்க கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன என்ன இருக்கு கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா இருக்கா இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய் இல்லை இல்லை இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே பட மாட்டார் அவர் அது வந்து இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்சு தேவை வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து ஒரு வேறு வேறு மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் ரெண்டு சார் அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாற்றினது அதுவே அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார் இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக்கு என்ன தான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்தில் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு ஏன்னா பெரிய கேரக்டர் இருக்குது இல்லை இருக்காது யூத் இருக்கு அதில் அவர் அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஸோ அதனால் அது பொறுத்ததுன்னு தான் பார்க்கணும் அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருக்கு அதுவரை வெங்கட் பிரபு ஹீரோ ஏன் கட் பண்ணோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு பண்ணுது ஆ அரசியல் இல்ல வெளியிடும் போதே பாட்டிலேயே சொல்லியிருப்பார் மைக்க பிடிக்கவா பட்டைய கலப்புவான் அது ஏன் பார்ட்டி சார் ஏன் பார்ட்டில மைக் என்னது வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம் கச்சேரி பண்ணுவோம் இசைஞானி சாங்ஸ் தான் போடுவோம் அதெல்லாம் மங்காத்தாரே சொல்லிப்போம் மப்பே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் சொல்லி மங்காத்தாரே சொல்லிப்போம் நீங்களும் எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீங்க 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேரா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது அவருக்கு நல்லா தெரியும் நீங்க வேற நான் சொல்லுவோம் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்
ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கறத ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்ல. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணும். வெங்கட் சார் காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறத ஒண்ணு, அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. காந்தி சார், காந்தி பேரை வச்சு சரவி அர்த்தம் சார். அது தவிர ஒரு அரசியல் தலைவர் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா அவங்களுக்கு? முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியான ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா? நீங்க பாத்துட்டு அந்த படத்துல இருந்துச்சா? ஆமா, அந்த படத்துல நீங்க அரசியல் கேக்கல, அப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்பவும் கில்லிக்காக தான், கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன் சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு, நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோட அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல இருக்கும். அவர் பண்ணணும்னு சொல்லல, இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை, அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துல நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி பண்றேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டயலாக்கா? இல்ல இல்ல, வெங்கட் பிரபுவோட டயலாக் அது. ரெண்டு பேரும் நான் தான் சொல்ல வச்சேன். அஜித் சாரா சொல்லலையா? நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் பண்ணி செந்தில் கேளுமா, கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்துல இல்ல, இந்த படமும் அந்த படமும் சத்தியமும் ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்தப்பறம் நீங்க பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா அவருக்கு ஜெமினி மேன். ஏன்னா ஒரு டிஎச் பண்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான். அது முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றது அந்த படம் தான். அந்த அதனால நாங்க வந்து சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சார் காட்டுறோம்னே நான் புடிச்சிட்டேன். அதே படம் தான். அது நான் சென்னை 22 ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை 28 பார்ட் 2 ஓட டீசர்ட் பாருங்க. அதுதான் சொல்லியிருப்பேன் நான். மாப்பிள்ளைய காணும், கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனா சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்ல. இந்த மாதிரிதான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏத்துக்க தயாரிஷம். ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தியேட்டர் வேற பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வந்து எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சைடுல எனக்கு அவரம் சார் சொன்ன ஒரு தகவல், ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. அஸ் இட் இஸ் அது இன்னும் அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன் நான். இல்ல ஒரு நிமிஷம் சார், நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்ல. நாங்க இனிமேதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறோம். வி ஹவ் நாட் அப்ரோச்ட் எனிபடி.
இல்ல சார், பிகில்க்குமே ஒன் வீக் தான் பிளான் பண்ணும். இது ரெண்டாவது படம், சோ ஐ திங்க் ஐ நோ தி ப்ராசஸ் வெல். நாங்க சார கேக்கணுங்க, அதுதான் ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க. ஆமா, ஓகே, ஆமா, அனௌன்ஸ் பண்றோம். நீங்க தெரியல, விஜய் சார் எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் பேசின அப்புறம் தான் நாங்க வந்து. சி, என்ன இது ஒரு பான் இந்தியா ஃபிலிம், மூணு லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வர்க் இருக்கு எல்லாருக்குமே. சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டோம், இத பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் மேடம் நாங்க சார், நாங்க யாருமே வர வேணாம்னு சொல்லல, எங்க படம் வருது அவ்வளவுதான். மேடம் மேடம், விஜய் படத்துல காஸ்டா ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள் சார், ரொம்பவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டைலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், ரெண்டு பேர் கிடைச்சாங்க அதனால புது லீடர் வர்றாரு அப்படின்னு தெரிக்குது. சொல்லுங்க, அதான் சார், இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான். அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானது வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கிறேன் சார். ஹலோ, வாங்கி வச்சுக்கோன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க சார், பின்னர் கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் இருந்தா மைக் அந்த பின்னாடி கொடுங்க. விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான். அதாவது அவரு உங்க கூட நடிக்கும் போதுதான் நான் வந்து அரசியல் விட்டு விலகுறேன், சினிமா விட்டு விலகுறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா, அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் இல்லை, உங்களுக்கே மோசம். அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அரசியல் அவருடைய அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆசை போன, எனக்கும் அவர் நடிக்கணும்னு ஆசை. ஆசை எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டுருக்கோம்னால, பட் இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு 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 ஆசை இருக்கு இல்லையா. வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார், நீங்கள் சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சது. கோல்ட் படத்தில் வந்து அவங்களை கேட்டு பண்றாங்க, அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு சொன்னப்பறம் இல்லைன்னா எப்படி? ஓகே, சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், சார் இங்கே சார், இங்கே விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங், பர்சனல் லெவல்ல யூ டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? சோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ். எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனியை தெரியாது. ஏன்னா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் டிராவல் பண்ண, தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்பவே அவங்களை மாதிரி வெளியில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்துதான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர. ஆனா விஜய் சார் க்ளோஸா
அப்க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலே அப்க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்ஸஸ் இருக்குல்ல சிஎஸ்கே, அது ஆஸ் அ ஃபேன், அது ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன், இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டுச்சு, தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும். சார் சரிங்க, இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அன்னவரார் வெளியீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங், சோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா, இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு, டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு. இப்ப அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்க, வேற ஏதாவது போட ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, அவர் கேள்வி கேட்க மாட்டார். இப்ப கேட்கறது பாருங்க, அன்னவரார் வெளியீடுன்னு எப்படி ஞாபகம் வருச்சு உங்களுக்கு, ஏன்னா அது போட்டதான் வருது இல்ல. இப்ப பயங்கர விஷயம் சார், வேற விஜய் சார் டயலாக் அப்படின்றதப்போ, இப்ப இந்த படத்துல வந்து வயசாயிடுச்சு முன்னாடி அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது அதான் கேக்குறேன், ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் தான் அது அப்படின்ற ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளப் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. சோ இதே வந்து இப்ப இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல்ல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல இப்ப இது அடுத்த டைரக்டர் கூட அப்படின்றத கேக்குறேன். நான் சொல்லுவேன், இனிமேல வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது இல்ல, அது கேக்குறேன். ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே, ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணும்ங்கிறது தான் ஐடியாவே தவிர, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணும்ங்கிறது இந்த இடத்துல நீங்க தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சேன் தவிர, இது இல்லைன்னா நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணாவரார் வழிவிட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல இருந்துச்சு, அதை நீங்க எப்படி நீங்க வைக்கிறீங்க, நீங்க புதுசா சொல்லி எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லதான் பண்ணிருக்காரு, அது சூப்பரா பண்ணிருக்காரு, அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு, அது நம்ம கேட்டோன்னே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாகை வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து ரைட்டிங்கா யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிதான் போட, இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்ப புதுசா, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. சோ ஹிந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும், தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணா வர வீடுன்னா வந்து இங்கதான் அவங்களை செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா, நம்ம விஜய் சார் ஃபேன்ஸா டைலாக் சர்வே பண்ணுவாங்கிறது தான். ஐம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு, ஐம் வெயிட்டிங் வாய்ஸ் பண்ணுற அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க தான் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் பண்ணா. இல்லப்படும் சார், உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாரோட லைஃப்லயும் சரி முக்கியமான படம், இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடல, அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கல, உங்க மேல என்ன கோபம், உங்களுக்கு உங்களுக்கு என்ன கோபம், இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி திரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல, அது அது இருந்தாங்கன்னா நீங்க பாப்பீங்க, இருந்தா நல்லதா இருக்கும். ஆக்சுவலி சார் சார் இங்கே சார் 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 சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் அவங்க கூட இன்னொரு படம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட். ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம், அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தை விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அஜித் சார் வந்து ட்ரைலர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்கா, விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் மெசேஜ் ட்ரைலர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு குடும்பத்தையும் விஜய் சார் கட்சியில் சார் எதுக்கு சொல்லணும் நான்
என் குடும்பத்தை நான் எந்த பிரச்சனையும் சொல்றேன், உங்களுக்கு எதுவும் சொல்லுங்க. நான் சார் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேட்கறேன், எங்க வீட்டுல பிரச்சனை ஒன்றுமே கேக்குறீங்க நீங்க. தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. நீ சொல்ற கட்சி பேரே தப்பு, தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து எம்எல்ஏ வருவாங்க சொல்லு. இந்த படத்துல வந்து மோகன் சார போட்டிருக்கீங்க, காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர் சொல்லிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங் எல்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டுலாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய சாங் இவங்க மூணு பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்களா? மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, என்ன பண்ணாங்க நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லு, என்ன என்ன பண்ணுவாங்க? As the Vice President of Tamil Film Producers Council, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இஸ் இட் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பேசலாம். இது ஒன்லி அபவுட் கோட் சார். சார் பேசுறேன் அப்புறமா. சார் சார் உங்க மூவாலே யுவராஜ் ஒரு நிமிஷம், லாஸ்ட் லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்தாச்சு. ஒன் ஆர் ஒன் சார் கேக்கவா? சார் யுவராஜ் சார் இங்க 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 அதே மாதிரி சார், தமிழ் ட்ரெய்லர்ல வந்து கிளைமேக்ஸ் ட்ரெய்லரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது. சோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. சோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாதிரி? மருதமலை மாமணி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது, தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கான் சொல்லி பண்ணோம். இப்ப தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் உடைய ஒரு ஒரு சின்னதாக வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால என் பண்ணலாம், ஏதோ ஃபன் மொமெண்ட்ல என் பண்ணணுங்கிறத ஐடியாவா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டிமாண்டிங் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதங்களை போட்டோம் தமிழ்ல. தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் கூட முடிச்சு, வேற இந்த பாட்டு தான் அங்க வைக்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. யாருக்கு மாக்கு இப்ப நீங்க படம் பாருங்க, அதே பாட்டு அதே சீன்ல அதே தான் வரும். இல்ல நம்ம மிஷன் இம்பாசிபிள் கில்லி பயங்கரமா கொண்டாடுறாங்கன்னு சொல்றேன். விபி ஜி இங்க ஷாலினி சொல்லுங்க. ஜி ஆக்சுவலி இங்க 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 குங்குமம் ஷாலினி கைட் இங்க. ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க. இருக்கிறவர் கேள்வி பயங்கரமா இருக்கும் அனைத்து
வச்சிருக்கீங்க, நீங்களும் பிரியாணி பிரியர், இங்க இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர், இது விஜய் ரசிகர்கள் மட்டும் பிரியாணியா இருக்குமா எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் க்வெஸ்சன், ஒன் இங்க இங்க சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் திரும்ப அதை பத்தி பேசி திரும்ப வீட்டுல பேச வரோம். மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி, டோட்டல் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பா இருக்கும். We are trying for North India-ல wider release. அது வந்துருச்சுனா it will break the record. Right now close to 6,000 இருக்கு. ஓகே, அனைவருக்கும் நன்றி வணக்கம். விரைவில் அனைத்து நடிகர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி வணக்கம். தேங்க்யூ.